ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்பி கன்சோல்ல விஆர்ஆர் எனேபிள் பண்ணிட்டாங்கன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த வாரம் ரோல் அவுட் ஆகும் சொல்லியிருந்தாங்க, ரோல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட பிஎஸ்பியை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி பாருங்க, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் எனேபிள் ஆயிருக்கும். பிகாஸ் உங்களோட மானிட்டர் இல்ல டிவியை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்க 120 FPS வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது, மைல்ஸ் மோரல்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டர்ட் ஃபைவ், ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர், அப்புறம் டீனா ஒண்டர்லேண்ட், அப்புறம் நிறைய கேம்ஸுங்க, நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ எந்தெந்த கேம்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 120 FPS நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்க மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட மானிட்டர் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஸ்ட் ஆஃப் கேமிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI 2.1 போர்ட் இருக்கு. ஸோ வந்து அப் டு 120 FPS 144 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 144 FPS வரைக்கும் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக பிஎஸ்பியில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன்ஸ் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிவி டசன்ட் சப்போர்ட் விஆர்ஆர்னு வரும். ஈவன் தோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இருக்கும், இல்லை டிவிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் விஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்காது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் அண்ட் வீடியோவில் வெரிஃபை பண்ணிடுவோம். வீடியோ அவுட்புட் இன்ஃபர்மேஷன், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ஆர் வந்து நாட் சப்போர்ட்டன் இருக்கு. ஈவன் டேர்ன் ஆன் பண்ணி பார்ப்போம், விஆர்ஆரை ஆட்டோமேட்டிக்கே சேஞ்ச் பண்ணுறேன். இவர் டிவி டசன்ட் சப்போர்ட் விஆர்ஆர்ன்னு இருக்கு, பட் சப்போர்ட் பண்ணோம் பிகாஸ் நான் கேப்சர் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்சர் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்சர் கார்டு 60 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ 60 FPS தான் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ஆர் எடுத்துக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ஆர் ஐ மீன் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிஎஸ்பி கன்சோல் டேரெக்டாக இந்த மானிட்டரில், இன்கேஸ் நீங்கள் டிவி வச்சிங்கன்னா டேரெக்டாக ப்ளக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS எனேபிள் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு பிஎஸ்பி கன்சோல் இதை கனெக்ட் பண்ணிட்டு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் பார்ப்போம். மைல்ஸ் மாரல்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் கேமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த HDMI கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம டிவி செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4K and 60 Hz இருக்கு, அண்ட் HDR வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்கு. செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிடுறேன். HDMI சேஞ்ச் பண்ணணும். சூப்பர், HDMI வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் விஆர்ஆர் எனேபிள் ஆயிடுச்சு. பாருங்கள் நான் அந்த செட்டிங்ஸில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டூ அன்சப்போர்ட்டட் கேம்ஸும் எனேபிள் ஆயிருக்கு. இது பை டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சப்போர்ட் ஆகலைன்னா கூட இதில் வைக்க சொல்லியிருக்காங்க, அதாவது டேர்ன் ஆன் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஸோ விஆர்ஆர் பாருங்கள் பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து வீடியோ அவுட்புட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் பிஎஸ்ஐ சப்போஸ் விஆர்ஆர் ரேஞ்ச் 48 to 120 Hz. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS எந்த கேம்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம ப்ளே பண்ணலாம். கலர் ஃபார்மேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா RGB HDR இருக்கு. சரி, சூப்பர் கூல், 4K தான் இருக்கு அவுட்புட் ரெசல்யூஷன். ஸோ பேக் போகிறேன், கேம் ப்ளே பண்ணி பார்த்துருவோம், மைல்ஸ் மாரல்ஸ் ப்ளே பண்ணுவோம். கண்டிப்பாக கேப்சர் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 120 FPS சப்போர்ட் பண்ணாது. இன்கேஸ் உங்களுக்கு கேப்சர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது 120 FPS தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் டேரெக்டாக நீங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணோம் இல்லை டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் FPS கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இப்போது இதில் இருக்கிற மெனு ஆன் பண்ணுறேன். மெனுலேயே உங்களுக்கே தெரியும் 4K ஓவர் கிளாக்கிங்கும் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டும் 144 Hz தான் இருக்குது. இப்போ கேம் ப்ளே பண்ணும்போது பாருங்கள் சேஞ்ச் ஆகும். செட்டிங்ஸில் அது முன்னாடி நம்ம எனேபிள் பண்ணணும். செட்டிங்ஸில் 120 FPS இருக்குது, இதில் ஆனில் மாற்றணும். சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு 120 FPS. கிராஃபிக்ஸ் மோடும் RT தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சரியான கிளாரிட்டி இருக்குது, ரெஃப்ரெஷ் ரேட் பாருங்க. ஸ்பைடர்மேன் செக் பண்ணிடுவோம், ஸ்பீட் கொடுக்குறேன். ஸோ இதையும் வெரிஃபை பண்ணிடுவோம். ஸோ கேம் கன்யூ பண்ணுறேன். இதுலேயும் செட்டிங்ஸில் ஸோ கிராஃபிக்ஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரேட் ரேசிங் செட் பண்ணியிருக்கு, அண்ட் 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. சேஞ்ச் திஸ் டு ஆட்டோன்னு இருக்குது, ஆட்டோவில் சேஞ்ச் பண்ணுறேன். சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. நவ் 120 FPS சப்போர்ட் பண்ணோம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணோன்ட்டு. கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ பாருங்க FPS இங்கே சேஞ்ச் ஆகிறது. Go to them one.
என்னோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சர் கார்டில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் எஃபிஎஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ டேரெக்டாக மானிட்டர்லேயும் டிவிலையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.